மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும் ஐபிஎல் தர்பார் பவர் பை ஹேண்ட் ஹோம் அப்ளையன்சஸ். ஸோ வெல்கம் டு ஷோ நேயர்களே. நம்ம வந்து நேற்று கணித்த மாதிரி கண்டிப்பாக அது ஒன் சைடு மேட்சாக தான் போய் முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. எஸ்ஆர்ஹெச் வந்து ஏன் அவங்களை வீட்டுக்கு அனுப்பாமல் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இதை பற்றிலாம் டீட்டெயிலிங்காக பேசுகிறதுக்காக நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க சாரதா மேம் அவர்கள். வெல்கம் டு த ஷோ மேம். ஸோ நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம் மேம். அதுக்கு முன்னாடி மக்களுக்கான டாஸ்க் மட்டும் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கான டாஸ்க், அதாவது இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஐபிஎல் வரலாற்றில் அதிக முறை 100 ரன்களுக்கும் குறைவாக அடித்த அணி எது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, சரியான பதிலை சொல்லுங்க. ஹேண்ட்போ வழங்கக்கூடிய அட்டகாசமான பரிசு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மேம், நான் சொன்ன மாதிரி எஸ்ஆர்ஹெச் எப்போ தான் வீட்டுக்கு போவாங்க அதை மட்டும் சொல்லிவிடுங்க எனக்கு. ஆக்சுவலாக ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும் அவங்க டீம் மேனேஜ்மெண்ட், பிளேயர்ஸ் எல்லாருமே. ஏன்னா அவங்களுக்கு வந்து பெஸ்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் அப்படின்னுமே வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஆக்ஷன்ஸ்லேயும் அவங்களுக்கு ஒன் ஆஃப் தி டீம்ஸ் டு ஹாவ் அ லார்ஜ் பர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறச்ச வந்து இவ்வளோ ஒரு டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. டீமோட முறையிலே வந்து இப்போது பயங்கர டவுனாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அவங்களுடைய ஆர்டர் தான் பிரச்சனையா இல்லை இருக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் பிரச்சனையா அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. நிறைய மீம்ஸ்லாம் வந்து பறந்துருக்கு. எஸ்பெஷலாக ப்ரூக் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அவர் எப்போ தான் அடிப்பார் அதை மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும், நம்ம வந்து நிறைய ஒரு பிளேயர் மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். அவங்க தனியாக நிறைய பேர் வந்து இப்போ மார்க்ரம் எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரி பிளேயர்ஸ், ஹான்சன், மார்க்ரம், அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக் எல்லாம் ஒரு டீமாக சம்டைம்ஸ் வந்து கிளிக் ஆகாது. அதனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த தடவை காம்பினேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு 100 அடித்தாரு, சரி அங்கேருந்து ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கேருந்து வந்து இன்னும் கர்வ் டவுனாக தான் வந்து போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த இந்தியன் விக்கெட்ஸில் வந்து இன்னும் ட்ரை ஆவாக, எஸ்பெஷலி ஹைதராபாத் மாதிரி ட்ராக்ஸ்லாம் விளாட்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அட்லீஸ்ட் ரிமைனிங் கேம்ஸ்லையாவது அவங்க ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஓகே இந்த டீமை சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆடினார்னா பெட்டராக இருக்கும். ஓகே, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மேம். நேற்று மேட்ச் பற்றி நம்ம பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கேகேஆர், அவங்க வந்து நேற்று எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அண்ட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நேத்தி லெவலில் அந்த கிரவுண்டில் 170 அப்படிங்கிறது நார்மல் ஸ்கோர் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக அவங்களுக்கு இருக்கிற பேட்டிங் ஃபயர் பவருக்கு வந்து 185 ப்ளஸ் வந்து எதிர்பார்த்தோம். ஏன்னா சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல் அவங்க ரெண்டு பேரும் இன்னும் ஒரு 2 ஓவர்ஸ் விளாடிந்தாங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டாக இன்னும் ஸ்கோர் வந்து அதிகமாக வந்திருக்கும். பட் கேகேஆருக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இந்த டூர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து மிஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ அவர் இல்லாத இம்பேக்டும் தெரியுது. பட் அந்த அவங்களால முடிஞ்ச அளவு 100% வந்து கொடுத்துட்டு வராங்க. அண்ட் தே ஹவ் மேனேஜ் டு ஸ்டே அலைவ் இன் திஸ் டூர்னமெண்ட். ஸோ அதுக்கே வந்து அவங்களுக்கு பெரிய பாராட்டு. கண்டிப்பாக இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வந்து சிறந்த பேட்ஸ்மேன்கள் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று விளையாண்டதில் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக விளையாண்டாங்க அப்படின்னு. எனக்கு எஸ்பெஷலாக ரசில் பற்றி சொல்லுங்கள் மேம். அவர் விளையாடுவாரா மாட்டாரா? ஏன்னா எல்லாமே அவர் விளையாடுறார். ஆல்ரவுண்டராகவும் இருக்கார் அவர். ஆக்சுவலாக பவுலிங்லேயே இருக்கார், பேட்டிங்லேயும் இருக்கார். பட் அவர் இன்ன வரைக்குமே இந்த டோர்னமெண்ட்லேயே ஒரு 50 மேலேயோ இல்லை ஒரு 70-80 அந்த மாதிரி பண்ண மாட்டார். பட் கம்மி பாலில் ஓரளவுக்கு ரன் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அவர் என்னதான் பிளானிங் இருக்காரு மேம்? ஆக்சுவலாக ரசல் வந்து எஸ்பெஷலி இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்ரேயஸ் அய்யர் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இன்னும் டெஃபினட்டாக நிறைய வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஏன்னா அவர் 15 பால்ஸ் ஆடுறாரு, அதிலே 24 ரன்ஸ் அடிக்கிறாங்க. இன்னொரு 5 பால் ஆடினா டெஃபினட்டாக 15 ரன்ஸ் அந்த மாதிரி ஈஸியாக அடிப்பார். மேபி கேகேஆர் வந்து நெக்ஸ்ட் மேட்ச் அவரை ஒரு படி மேல அனுப்பலாம், ஒரு நம்பர் 4 இல்லைன்னா நம்பர் 5 கம்மி. ஏன்னா அவர் கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கன்னா அப்படின்னா வந்து நிறைய பால்ஸ் இருக்கும். ஸோ நல்லா செட் ஆகிட்டு இன்னும் ஸ்கோர் அடிக்கிறதுக்கு அது கூட வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் சுனில் நரேன் அவருமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கேம்பெயின். அவர்கிட்டேருந்து இன்னும் டெஃபினட்டாக நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கண்டிப்பாக தேவை கேகேஆர். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆர்டர்ஸில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கும் அப்படின்னு தான் தோணுது எனக்கு கேகேஆரில். பட் அதையும் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ஒரு டைம் நல்லா விளையாடுறவங்க ஒரு டைம் டக்குன்னு சொதப்பிடுறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, பட் அதில் நிறைய பேர் சொதப்பியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரிங்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நேற்று தான் அடிச்சிருந்தாரு. அதை தவிர்த்து நேற்று அடிக்காமல் போனது அப்படின்னு பார்த்தோம்னா ஜேசன் ராயா இருக்கட்டும், குர்பஸாக இருக்கட்டும், அண்ட் வெங்கடேஷாக இருக்கட்டும். குர்பஸ் கிட்டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் அவர் போன மேட்ச் நல்லா விளையாண்டிருந்தார் அப்படிங்கிறதுனால. ஸோ அவங்க மூணு பேரோட பெர்ஃபார்ம் ஏன் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நல்லா ஸ்மார்ட் போலிங் அப்படின்னு சொல்லலாம். எஸ்ஆர்ஹெச் எஸ்பெஷலி பவர் பிளேயில் மார்க்கோ ஆன்சன் வந்து ரொம்ப நல்லா போட்டார். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரைட் ஹேண்டர்ஸ் ரெண்டு பேருக்குமே லைன் அண்ட் அந்த ஹார்ட் லென்த் வந்து அடித்து போட்டார். ஸோ ஜேசன் ராய் ப்ரீவியஸாக வந்து ரொம்ப பயங்கர இம்பாக்ட் வந்து கொடுத்துருந்தா, அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அவர் கிளிக்காக முடியல. அண்ட் குர்பாஸ் கண்டிப்பாக அது ஒரு நல்ல டெலிவரி அவருக்கு வந்தது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு தான் சொன்னோம். வெங்கடேஷ் ஐயரும் நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு. பட் கன்சிஸ்டண்ட்டாக யாராவது இதுக்கு முன்னாடி வருஷம் நம்ம கேகேஆர் பார்த்தோம்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு நம்பர் 3 இல்லை 4 சாலிடாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 20 பால்ஸ் 120 ஸ்ட்ரைக் ரேட் விளாடி எண்டு வரைக்கும் வந்து விளாடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் விளாடக்கூடிய பிளேயரை வந்து
கேகேஆர் இன்னுமே 10 மேட்ச் முடிஞ்சு தேடிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங்கை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னதான் அவங்க பேட்டிங்கில் வந்து ரொம்ப சொதப்பலாக இருந்தாலுமே பவுலிங்கில் ஓரளவுக்கு அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர்ஸ் எல்லாமே வந்து அடித்து துவம்சம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க மூணு பேரை பற்றி சொல்லுங்க. நேற்று போட்டதிலே கம்மி ரன்ஸ் கொடுத்து விக்கெட் எடுத்தவங்க இவங்க மூணு பேர் தான் நம்ம வச்சுருக்கிறோம். இவங்க மூணு பேர் மார்க்கோ ஹான்சன் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க எஸ்ஆர்ஹெச். ஸோ அவர் வந்து ஆன் அண்ட் ஆஃபாக இருந்திருக்காரு, பட் நேத்திக்கே வந்து ரொம்ப நல்லா வந்து போட்டார். எஸ்பெஷலி அவர் ரிதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நியூ பாலில் வந்து. அவரோட ஹைட்டுக்கு வந்து நல்ல பவுன்ஸுமே வந்து விக்கெட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணார். அண்ட் மயங்க் மார்க்கண்ட் எஸ்பெஷலி வந்து சொல்லியே ஆகணும். ரஸ்ஸலோட விக்கெட் அந்த டைமில் க்ரூஷியல், ஏன்னா அவர் ஆல்ரெடி செட் ஆகிருந்தார், ஒரு 2 சிக்ஸ் கூட அடிச்சிருந்தார். ஸோ நல்ல ஒரு ஸ்மார்ட் போலிங் நல்லா டாஸ் பண்ணி போட்டார் வைட் ஆஃப் ரஸ்ஸல். அவர் அந்த ஸ்லாக் ஷாட்டுக்கு போவாருன்னு தெரிஞ்சு வைடாக போட்டார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரசல் விக்கெட்டும் கிடச்சிச்சு. அண்ட் நட்ராஜன் அஃப்கோர்ஸ் அவருக்கு வந்து லிமிட்டடான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வருஷமும் கிடச்சிருக்கு. அவர் இதுக்கு மேலேயும் இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற போலர். ஸோ நேற்று பர்ஃபார்மன்ஸ் ஆன் டாட் அவர்தும் இருந்துச்சு, பட் இன்னும் நிறைய சான்சஸ் அவருக்கும் கொடுத்து அவரும் இன்னும் பெட்டராக பண்ணலாம். ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் அவரை வந்து நம்ம யாக்கர் மன்னன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம், பட் இந்த சீசனில் அவர் யாக்கர் போட ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது அவர் இன்ஜுரினால அந்த மாதிரி அவர் இருக்காரா, இல்லை வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸே டவுன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இன்ஜுரி காரணம்னால வந்து என்ன ஆகும் அப்படின்னா, டக்குன்னு 100% பழைய மாதிரி எப்படி இருந்தாங்களோ அது வரத்துக்கே வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ கண்டிப்பாக அதுக்கேற்ற ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க, பட் கொஞ்சம் பொறுமையாக நம்ம இருந்ததாகணும். ஓகே, ஸோ இதை அடுத்து வந்து எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். 171 ஸ்கோர் அப்படிங்கிறப்போ அது ஒரு இப்போ இருக்கக்கூடிய ஐபிஎல் சீசனில் இந்த சீசனில் கொஞ்சம் ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 150க்கு கீழே போனால் தான் ரொம்ப மோசம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதை வந்து அவங்க சேஸ் பண்ணி விளையாடும் பொழுது இவங்க மூணு பேரும் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். குட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இவங்க மூணு பேர் பற்றியுமே ஆக்சுவலாக வந்து ராகுல் திரிபாதி அண்ட் மயங்க் அகர்வால் ரெண்டு டாப் இந்தியன் பேட்டர்ஸ். அவங்க ரெண்டு பேருமே வந்து இதுக்கு முன்னாடி ஆடின டீம்ஸ்லலாம் அவங்க வந்து பயங்கர ஒரு இம்பேக்டான பிளேயர்ஸ். நீங்கள் வந்து ராகுல் திரிபாதி ப்ரீவியஸ் சீசன் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆடினவர். மயங்க் பஞ்சாபுக்கு வந்து நிறைய ப்ராமினன்ட் இன்னிங்ஸ் ஆடினவர். என்ன ரீசன் அப்படின்னு தெரியல, நிறைய ஷஃபில் பண்ணுறாங்களா, டக்குன்னு முன்னாடி ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு அன்சர்டனிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு பிளேயர்கிட்ட நான் உன்னை ஓப்பன் பண்ண வைக்கிறேன், நீ 5 மேட்சும் நீ தான் ஓப்பன் பண்ண போகிற அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டோன்னா, 2 மேட்ச் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட 3வது 4வதுலேருந்து ஓகே நம்ம ரோல் இதுதான் புரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்கள் 2 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற உடனே அவங்களை கீழே தள்ளுறீங்க, திரும்ப மேலே ஏற்றுறீங்கன்னா அவங்களுக்கே அவங்க என்ன கேம் விளாடணும் அப்படின்னு புரியாமல் போயிடலாம். ஐ திங்க் அந்த மாதிரி விஷயம் ஒன்று தான் வந்து எஸ்ஆர்ஹெச் நடந்துடும். ஏன்னா இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே வந்து மேட்ச் வின்னர்ஸ். ஸோ அவங்க பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக. ஓகே, அதே மாதிரி நம்ம கேகேஆரில் எப்படி இவங்கவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோமோ அவங்கலாம் பண்ணாமல் போயிருந்தாங்க. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்லேயுமே சரி இவங்கலாம் ஓரளவுக்கு அடிச்சிடுவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அதை அடிக்காதது வந்து அபிஷேக் அண்ட் மயங்க் அண்ட் ஹாரி ப்ரூக்கு தான். ப்ரூக் பற்றி நம்ம ஏற்கனவே பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லாமே போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன்? ஹாரி ப்ரூக் அவர் வந்து இது வரைக்கும் வந்து இங்கிலீஷ் லீக்ஸில் வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணிட்டு வந்தார். அப்புறம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயும் ரொம்ப கொஞ்சம் இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸஸ், பட் இங்கே வந்து கண்டிஷன்ஸ் அகெயின் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் எண்ட் ஆஃப் தி டூர்னமெண்ட் நம்ம லேட்டர் ஹாஃபில் இருக்கும், இன்னும் 4 மேட்ச் தான் இருக்குது. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நிறைய அசிஸ்டன்ஸ் கிடைக்கும், விக்கெட்ஸில் பால் நல்லா பேட்டுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது அங்கே ஆடிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸில் ஆடுறது கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஹாரி ப்ரூக்குக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஓகே, மற்ற ரெண்டு பிளேயர்ஸ் அபிஷேகா இருக்கட்டும் இல்லை வந்து மயங்கா இருக்கட்டும், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுமே லாஸ்ட் 2-3 மேட்சஸாக கொஞ்சம் டவுனாகவே தான் இருந்துகிட்டு வருது. கண்டிப்பாக மயங்க் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேயருங்க, அவர் வந்து இப்படி ஆடக்கூடிய ஒரு பிளேயரே கிடையாது. ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு ஒரு பிளேயர் மேலே ஃபெய்த் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளேயர் அப்படியே ஷஃபில் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் பெஸ்ட்டாக இருக்கிற பிளேயர்ஸ் கூட அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லம்ப் பர்ஃபார்முக்கு வந்து வந்துடுவாங்க. எனக்கு இன்னொரு டவுட் என்ன இருந்துச்சுன்னா எஸ்ஆர்ஹெச்சில் வார்னரை தவிர விட்டுட்டாங்களோ அப்படின்னே தோணுச்சு மேம். ஏன்னா இந்த தடவை கேப்டன்சி வந்து என்னதான் ஐடன் மார்க்கமாக இருந்தாலும் அவர் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு தான், அண்ட் ஓரளவுக்கு புஷ் பண்ணுறாரு தான், பட் வார்னர் லெவலுக்கு அவரால் பண்ண முடியலையோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் பிறந்தது. கண்டிப்பாக வார்னர் வந்து பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கிரிக்கெட்டர், இந்தியன் பிரீமியர் லீக் வந்து அவ்வளோ வருஷமாக வந்து விளையாடி இருக்காரு, நிறைய இந்தியன் பிளேயர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணார். நம்ம இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாலே பார்த்துருப்போம், ஏகப்பட்ட பிளேயர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணார், நிறைய இந்தியா டூர்ஸில் விளையாடி இருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிஷன்ஸ் அவர் கேப்டனும் ப்ரீவியஸாக பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு டீமை எப்படி எடுத்துகிட்டு வரணும், ஹவு அ டீம் ஹேஸ் டு பி டுகெதர் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணுறாங்க. மாத்திரம் இப்போ தான் சவுத் ஆஃப்ரிக்கா ரீசெண்டாக லாஸ்ட் 2 இயர்ஸாக கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. அண்ட் இந்தியன் பிரீமியர் லீக்கில் ஒரு ஃபாரின் கேப்டன் உடனே கிளிக் ஆகணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான், கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் தாண்டி. ஓகே, இப்போ ஒரு காலர் லைனில் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு வந்துடலாம் மேம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம்.
அவங்க எனக்கு தெரிஞ்சு மெய் மறந்து அவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்மள. ஓகே, எனவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். ஸோ அடுத்ததாக வந்துட்டு கேகேஆரோட பவுலிங் பேசலாம் மேம். எப்போவுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருக்கிறவங்களுக்கு இந்த ரன் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அடிக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் தான் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பவுலிங் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? வருண் சக்கரவர்த்தி அவர் வந்து ஓவர் நம்பர் 18, ஓவர் நம்பர் 16, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஓவர் பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நல்ல ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணார். எப்போவுமே வந்து அவரோட வேரியேஷன்ஸ் வந்து வெறும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பால்ஸ், இந்த மாதிரி பேக் ஆஃப் த ஹேண்ட் போடுவார், கூக்லி போடுவார். அது மட்டும் இல்லாமல் நேற்று ஸ்பீடு, ஆங்கிள், ஓவர் த விக்கெட் போட்டார், அரவுண்டும் வந்து போட்டார், டிஃப்ரெண்ட் லென்த். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இன்ஃபேக்ட் கேகேஆர் வந்து அவருக்கு தான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா 9 ரன்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு லாஸ்ட் ஓவரில் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் ஷார்துல் தாக்கூர் அவர் வந்து ரொம்ப க்ரூஷியலான ஸ்கேல்ப்ஸ், எப்போ தேவையோ ஒரு விக்கெட் இப்போ தேவை அப்படிங்கிறச்சையும் வந்து எடுத்து கொடுத்தாரு. அண்ட் வைபவ் அரோரா இதுக்கு முன்னாடி வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எமர்ஜிங் பிளேயர்ஸ், அவர் நான் பார்த்ததில் பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். நேற்று அவரோட ஸ்லோவர் பால் பவுன்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவருமே வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருந்தார், க்ரீஸ் யூஸ் பண்ணார், ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணார். ஸோ ஓவரால் போலர்ஸ் வந்து ஒரு ஃபார்மிடபுளாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து எங்கப்பா ஒழிச்சு வச்சுருந்தீங்க இவரெல்லாம் அப்படிங்கிற கேட்குற மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் அரோராவும் ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கிறேன். இத்தனை அவர் பெர்ஃபார்ம் பண்ணாரா எங்கே இருந்தார் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியல, பட் வந்த உடனே பயங்கரமாக அடிச்சுட்டு போயிட்டார். அண்ட் வருண் சக்கரவர்த்தி அது அவரை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலிங்காக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் மேம். அவர் நேற்று போட்ட அந்த 3 ஓவராக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அவருடைய எக்கனாமி ரேட்டாக இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குறோம். எஸ்பெஷலாக லாஸ்ட் இந்த 3 ஓவரில் தான் பவுலர்ஸுக்கு பயங்கர ப்ரெஷர் இருக்கும். ஐயோ விட்டுட்டோம் அப்படின்னா அவள் தான் அவங்க அடித்து தம்சம் பண்ணிவிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு கூல் பண்ணிவிட்டு ஒரு 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 மைண்ட் செட்டோடு வரணும் இல்லை மேம். இப்போ அந்த இடத்துல அவருக்கு என்ன மாதிரி அவர் பிளான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அண்டர் 6 ரன்ஸ் பர் ஓவர், ஒரு ஓவரில் கூட இந்த 3 ஓவரில் 6 ரன் இல்லை, இன்ஃபேக்ட் 5 ரன் தான் மேக்ஸிமமே வந்து கொடுத்துருக்காரு. அதுவும் வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பேட்டர்ஸ் ஆர்டர்ஸையுமே வந்து அவர் போட்டிருக்காரு. ஸோ பயங்கரமாக ப்ரெஷர் அப்சர்வ் பண்ணார் நேற்று. இன்ஃபேக்ட் நம்ம நிறைய பார்த்தோம், கேப்டனும் வந்து நிறைய வந்து ஓடி வந்து அவர்கிட்ட வந்து இன்புட்ஸ் கொடுத்தாரு, நல்ல ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணார். ஸோ அதெல்லாம் பார்க்கவே வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சுன்னா அது வந்து அவரோட இன்வால்மெண்ட்டை காட்டுது. அண்ட் எவ்ரி அதை போன பால் என்ன நடந்துச்சோ அதை மறந்துட்டு வந்து முக்கியமாக அடுத்த பால் வந்து போட்டார். ஒரு பிளான் இருந்துச்சு டெஃபினட்டாக, இதுதான் வந்து நம்ம இந்த போலருக்கு வந்து இந்த பேட்டருக்கு வந்து இந்த லென்த் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேக் ஆஃப் லென்த் ஃபாஸ்டர் டெலிவரிஸ் வந்து போட்டார் புவனேஸ்வர் குமாருக்கு. ஸோ அந்த ஸ்லாக் பண்ணுற ஆப்ஷனே வந்து அவர் எடுத்துகிட்டு வரல, எல்லாமே பேக் ஆஃப் லென்த் நிறைய ஃபாஸ்ட்டாக போட்டார். அஃப்கோர்ஸ் ஆங்கிள்ஸுமே வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓவரால் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு பிளான், ஒரு எக்ஸிக்யூஷன். கண்டிப்பாக மேம். ஒரு காலர் லைனில் இப்போ நம்மளுக்கு வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். கோகுல். கோகுல் சார் சொல்லுங்கள், இன்றைக்கியாக வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஜெய்ப்பூர்ல வந்து நடந்தது வந்து ரொம்ப ஒரு ஸ்லக்கிஷான ஒரு ட்ராக்காக இருந்துச்சு. ஒரு 150+ ஸ்கோர் தான் வந்து எடுத்திருந்தாங்க. பட் அதே சிஎஸ்கே கேம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் ப்ரொடியூஸ், ஒரு 200+ ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த யூஸ்ட் பிச்சா இல்லைனா ஒரு ஃப்ரெஷ் பிச் வந்து யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து பிளேயிங் 11 சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், நான் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்கள். ஹேண்ட்பால் வழங்கக்கூடிய அட்டகாசமான பரிசு உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விஷஸ். ஸோ இனி எஸ்ஆர்ஹெச் வந்து என்ன தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மேம்? இந்த தொடரில் அவங்க கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? ரொம்ப அவுட் சைட் சான்ஸ் தான். குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க ரிமைனிங் எல்லா கேம்ஸுமே வந்து வின் பண்ணணும். அதுவும் அட்லீஸ்ட் அதில் 1 or 2 கேம்ஸ் டெஃபினட்டாக வந்து நல்ல மார்ஜினில் வின் பண்ணணும். அப்போ தான் அவங்க அட்லீஸ்ட் ரேஸில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி வந்து அவங்களோட முறையில் ஹையாக இருக்கணும். அண்ட் அடுத்த சீசனுக்கு தான் இப்போது இந்த கட்டத்தில் வந்து ஓகே நம்ம நெக்ஸ்ட் சீசனை நோக்கி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த சீசனுக்கு வரத்துக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 2 மேட்ச் இல்லை 3 மேட்ச் ஒரு வின்னிங் மொமெண்டமோட போனாங்க அப்படின்னா பிளேயர்ஸ்க்குமே சரி, சப்போர்ட் ஸ்டாஃப் அண்ட் ஓவரால் ஃப்ரான்ச்சைஸ்க்குமே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராக இருக்கும். ஓகே, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கப்புறம் மேட்ச்சில் தான் அவங்க விழிச்சிக்கிறாங்களா இல்லை வந்து இல்லை நாங்கள் தூங்கிட்டே இருக்கோம் வீட்டில் போய் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நேற்று நடந்த மேட்ச் பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு. எஸ்ஆர்ஹெச் எப்படியாவது மீண்டு வரணும் அப்படின்னு நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் பற்றி நம்ம பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மேம். இன்றைக்கி வந்து ஒரு செம்ம மேட்ச் இருக்கும், ஏன்னா ஆர்ஆர் அண்ட் ஜிடி இந்த சீசன்லேயே வந்து பெஸ்ட் டீம் ரெண்டு பேருமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க மேம்?
ரொம்ப ஒரு குரூஷியலான கேம். என்னதான் ரெண்டு சைட்ஸுமே வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ரெண்டு கேம் வின் பண்ணால் பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிற கட்டத்தில் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து யார் கன்சாலிடேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பேட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரெண்டு சைட்ஸுமே இது வரைக்கும் கொஞ்சம் ஓரளவு கன்சிஸ்டண்ட்டாகவே இருந்திருக்காங்க. ஜிடி எஸ்பெஷலி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக தெரிகிறாங்க. இன்ஃபேக்ட் ஜிடி பற்றி ஒரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இருக்கிற ரிசோர்ஸஸை வந்து ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, யங்ஸ்டர்ஸ் கிட்டேருந்து பெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆர்ஆர் வந்து அவங்க ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க, பட் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பயங்கர ஒரு கிளாஷ் எதிர்பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துட்டு இருக்கோம் மேம், அதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துருந்துருக்கோம். நம்ம ஸோ ஃபஸ்ட் இடத்துல வந்து ஜிடி தான் இருக்காங்க, அண்ட் ஃபோர்த்து பிளேஸில் வந்து ஆர்ஆர் இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துல சப்போஸ் யாராவது வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட் பிளேஸ் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து ஆர்ஆர் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க நெட் ரன் ரேட் காரணத்தினால வந்து, ஏன்னா அவங்க ப்ளஸ் 8 அவங்களோட நெட் ரன் ரேட் இருக்குது. ஸோ அவங்க வந்து 12 பாயிண்ட் போயிட்டு ஃபஸ்ட் பொசிஷன் போயிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் பொசிஷனுங்கிறது ஒரு கம்ஃபர்டபுள், ஓகே நம்ம வந்து ப்ளஸ் உங்களுக்கு அட்வான்டேஜ்னா நீங்கள் டைரெக்டாக வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆயிடுவீங்க. ஸோ அதனால் ஆர்ஆர் இன்னைக்கு டெஃபினட்டாக ஆல் கன்ஸ் பிளேசிங் அப்படி தான் பார்ப்பாங்க. ஜிடி ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்க ஆல்ரெடி ரொம்ப கம்ஃபர்டபுள் பிளேஸ்ட். ஸோ அதனால் வந்து இன்னைக்கு ஏதாவது காம்பினேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறாங்களா, இல்லைனா இதே ஸ்ட்ரீக்கோட ஓகே நம்ம ஒரு டீம் காம்பினேஷன் கிடச்சிருச்சு இதே நம்ம ரீடெயின் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறாங்களா அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே மேம். ஸோ அடுத்ததான் வந்து எனக்கு கிரவுண்ட் பற்றி கேட்கணும்னு தோணுச்சு மேம். எப்போவுமே அவங்கவுங்களுக்கு ஹோம் கிரவுண்ட்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு பெஸ்ட்டாக தான் அமையும், பட் இந்த கிரவுண்டில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் யாருக்கு அதிகம் ப்ளஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆர்ஆருக்கு ப்ளஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மிடில் ஓவர்ஸில் எஸ்பெஷலி வந்து கொஞ்சம் ட்ராக் பிச்சு வந்து ஸ்லோவாக ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்ஆருக்கு வந்து ஸ்பின் அட்டாக் வந்து இன்னும் நல்லாயிருக்கு. நம்ம யுசி செஹல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ஸோ அவங்க வந்து ரொம்ப நல்லா இன்னைக்கு க்ரூஷியலாக இருப்பாங்க. அண்ட் ஜேசன் ஹோல்டருமே வந்து ரன்ஸ் கொடுத்தாலும் நிறைய ஸ்லோவர் டெலிவரிஸ் வந்து நல்லா போடுவார். ட்ரெண்ட் போல்ட்டும் நல்லா பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஆர்ஆர் கொஞ்சம் ஸ்லைட்லி எட்ஜ் இருக்குது அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஓகே, நம்ம வந்து ஜிடி பார்த்துட்டே இருக்கோம், ஆனால் ஜிடி வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் பிளேஸில் ரொம்ப சேஃபாக இருக்கிறாங்க. அதனால் நம்ம ஆர்ஆர் பற்றி இன்றைக்கி கொஞ்சம் நிறையா பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேம். ஏன்னா ஆர்ஆர் வந்து ஒரு பெஸ்ட் டீம் இந்த தடவை. இதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் ஐபிஎல் போடும்போதுலாம் ஆர்ஆர் அப்படி ஒரு டீம் போங்கப்பா கடைசிக்கு போங்கப்பா அப்படின்னு நம்ம வந்து தள்ளி விட்டுட்டு இருந்த ஒரு இடத்துல இருந்தாங்க. பட் இந்த சீசனில் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற எல்லா டீமில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆட்கள் எல்லாத்தையுமே அவங்க எடுத்து போட்டுட்டாங்க. அப்போ அங்கேயே வந்து அவங்களுடைய கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க ஆக்ஷனில் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய பர்சூ இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் நம்ம பார்த்தோன்னா ஒரே ஸ்லாட்டுக்கு 2-3 பிளேயர் வாங்கின மாதிரியுமான ஒப்பீனியன் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் தேவ்தத் படிக்கணும், ஸோ அந்த மாதிரி நிறைய வாங்கிட்டாங்களோ அப்படின்னு. பட் லாஸ்ட் இயர்லேருந்து லாஸ்ட் இயரோட ஃபைனலிஸ்ட் அவங்க இந்த ஸ்பின் ட்வின்ஸ் வாங்கினாங்க பார்த்தீங்களா, அஸ்வின் அண்ட் செஹல். ஸோ அதுலேருந்து வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் வந்து கிடச்சிருக்கு. அவங்களுக்கு ஒரே விஷயம் என்ன சின்னதாக உறுத்திட்டு இருக்குன்னா ஜாஸ் பட்லர், யஷஸ்வி ஜெய்ஸ்வால் தான் இது வரைக்கும் லீட் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஜாஸ் பட்லர் கண்டிப்பாக வந்து ஃபார்முக்கு வந்தார் அப்படின்னா தொடர்ந்து இன்னொரு 4-5 மேட்ச் தான் ஃபைனல்ஸ்லாம் போகிற வரைக்கும். ஸோ அவர் ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னா ஆர்ஆருக்கு வந்து ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜாக இருக்கும். ஓகே மேம். இப்போ வந்து இந்த ஜிடியாக இருக்கட்டும் இல்லை ஆர்ஆராக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச்சில் அவங்க மோதிருக்கப்பாங்க இல்லையா, ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போயுமே வந்து ஆர்ஆர் தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அப்போயே வந்து ஓரளவுக்கு அவங்க ரெண்டு டீமோட பெஸ்ட் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் அதே மாதிரி இப்போ நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது வந்து லாஸ்ட் சீசன், ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ப்ளஸ் எல்லாமே ஒரே சீசன்லேயுமே அவங்க மோதிருக்கிறாங்க. இந்த சீசன்ல லாஸ்ட் சீசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, லாஸ்ட் சீசன்லேருந்து. ஸோ அது வேற வேணி, இந்த இதில் வந்து ஒரு கேம் தான் விளையாடிருக்காங்களே தவிர்த்து எல்லா மேட்சஸுமே வந்து எல்லா டீம்ஸும் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ வந்து டிவியில் இப்போ ஆஃப் டேஸில் வந்து கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே வந்து மேட்சஸ் பார்ப்பாங்க. ஸோ அண்ட் நிறைய பிளேயர்ஸ் ஒன்றா ஆடினவங்க தான். ஸோ இன் அண்ட் அவுட் ரெண்டு ஸ்குவாட்ஸ்க்குமே தெரியும் அப்ளிகேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் யாருக்கு இன்னைக்கு பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு பேண்டல். ஓகே. ஸோ இன்னுமே நான் ஆர்ஆர் பற்றி தான் அதிகம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜிடி வந்து போன தடவையும் ஜெயிச்சிட்டாங்க, இந்த தடவை அவங்க ஜெயிச்சாலும் நல்லது தான், பட் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு போகணுமே அப்படிங்கிறதுக்காக நான் ஆர்ஆருக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் இன்றைக்கி. ஸோ ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் அவங்கக்கிட்டேருந்து ஒரு பெஸ்ட்டாக நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறது என்னென்னா, ஃபஸ்ட் பேட்டிங்கில் அவங்க எடுத்தாங்கன்னா ஜெயிச்சிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்கோட நிலவரங்கள் தான் இது வரைக்கும் 9 மேட்ச் அவங்க விளையாண்டுருக்குறாங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னா அவங்க ஜெயிச்சிடுறாங்க. செகண்ட் பேட்டிங் எடுத்தால் மட்டும் தோல்வியில் போய் முடிஞ்சிருது, ஏன்னா 3 தோல்வி ஒரே ஒரு வெற்றி தான் இருக்குது. அப்போ அதில் அவங்க ஃபஸ்ட் பேட்டிங்கில் மட்டும் எப்படி அவங்க ஜெயிக்கிறதுக்கு இது பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட் பேட்டிங் நீங்கள் விளாட்றச்சு உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கம்மி, ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு டார்கெட் வந்து கிடையாது. நீங்கள் போயிட்டு ஓகே நான் ஒரு 200 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் போகிறீங்க. விக்கெட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பால் வந்து பேட்டுக்கு வரும்.
அதன் அந்த காரணத்தினால நீங்கள் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆடிடலாம். அப்போ செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு வரைச்சா ஒரு 180 மாதிரி ஆனால் பெரிய டார்கெட்ஸ் அப்படின்னா ஓகே, எடுத்த உடனே ஓவருக்கு ஒரு 9 ரன் 10 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தோடு நீங்கள் போகிறது ஒரு ப்ரெஷர் ஆல்ரெடி வந்து ஆடட் ப்ரெஷர் இருக்குது. அண்ட் விக்கெட்ஸ் விழுந்துச்சு அப்படின்னா வந்து அதுவுமே வந்து இன்னும் ப்ரெஷர் ஏற்றிட்டே போகும் டாட் பால்ஸ் ஏற ஏற. ஸோ அதனால் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் கொஞ்சம் ப்ரெஷர் கம்மி, பட் சேசிங் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும், ஸ்டாட்ஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ எங்கே அவங்களால ஃபினிஷ் நிறைய கேம்ஸ் வந்து க்ளோஸாக போயிருக்காங்க ஆனால் வந்து முடிக்க முடியல. பட் இதை வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணியே ஆகணும், ஏன்னா வந்து நீங்கள் வந்து பிளே ஆஃப்ஸில் இல்லை ஃபைனல்ஸில் டெஃபினட்டாக வந்து சேஸ் பண்ணுற மாதிரியான வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அண்டர் ப்ரெஷர் அவங்க வந்து ப்ராபப்ளி டாஸ்லேயே வந்து இப்போ ஓகே ஓரளவு பொசிஷன் வந்துட்டாங்க, ஸோ இன்னைக்கு வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா சேசிங் கூட எடுத்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்குவாட்ஸ் ஒரு தடவை திரும்பி பார்க்கறது கொஞ்சம் அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கான லெவன் யார் யார் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு லெவன் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஜிடியோட பார்த்தல நிமிடம் ஆறார பேசிட்டோம், அப்புறம் ஜிடியில் நம்மளை அடிக்க வந்துட போகிறாங்க, அதனால் ஜிடியோட ஸ்குவாட்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். மேம், இந்த ஸ்குவாட்ஸில் ஏதாவது வெளியே போகிறதுக்கோ இல்லை யாராவது உள்ளே வரத்துக்கோ இல்லை இம்பாக்ட் பிளேயரை யாராவது உள்ளே வர வைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு குஜராத் டைட்டன்ஸுமே வந்து சிஎஸ்கே மாதிரி ஒரு பாலிசி தான் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ஓப்பனாக ஆஷிஷ் நேராவுமே சொன்னார், நான் நிறைய வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ அன்லெஸ் ஃபோர்ஸ்ட் சேஞ்சஸ் அப்படின்னு ஏதாவது இருந்தால் மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க, அதர்வைஸ் இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே மேம், இதே மாதிரி நம்ம ஆர்ஆரோட ஸ்குவாட்ஸையும் பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த தடவை நீங்கள் மற்ற டீமுக்கெலாம் போகாதீங்க, என் டீம்லேயே இருந்துக்கோங்கன்னு சொல்லி ஒரே பிளேஸுக்கு 2-3 பேரையுமே அவங்க தான் வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதில் யாரை இறக்கிறது யாரை இறக்க முடியல அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. சப்போஸ் இவங்க யாருக்காவது நீங்கள் ஓய்வு கொடுத்துட்டு இன்னொருத்தர் யாரும் உள்ளே இறக்குங்க அப்படின்னா அதை யார் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக ஆர்ஆருமே வந்து சேஞ்சஸ் வெரி வெரி அன்லைக்லி, ஏன்னா வந்து வின் வந்து ரொம்ப க்ரூஷியல் அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொடுக்குங்கிறச்சு அவங்களுக்கு ஒரு க்ரூஷியல் மேட்சாக தான் பார்ப்பாங்க. மேபி கண்டிஷன் ராஜஸ்தானோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அவங்களோட வின்னிங் ஸ்ட்ரீக் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு வருது. ஸோ லாஸ்ட்டாக ஒரு லாஸ் மும்பை கூட, ஸோ அதிலிருந்து கம்பேக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களோட வின்னிங் ஸ்ட்ரீக் அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு இருப்பாங்க. ராஜஸ்தான் தான் நல்லா இல்லைன்னா அஸ்வின் வந்து சூப்பராக போகிறாரு, வர வர மேட்ச்சு அவர் இந்த மேட்ச் விக்கெட் எடுப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் பேட்டிங்கும் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் நல்லா விளையாடுறாரு, ஜாஸ் பட்லரு எனக்கு சான்ஸ் இருக்குது மேட்ச் ஆட இந்த ராஜஸ்தான். போலிங் வந்து அஸ்வின் தான், பேட்டிங் வந்து சஞ்சு சாம்சன்னா எட்மாயிருந்தான். குஜராத் சைடு வந்து சுட்மன் கில்லுன்னா அர்திக் பாண்டியா விளையாடுவாங்க. கன்ஃபார்மாக ராஜஸ்தான் தாக்கா, அதில் வந்து தலைமை இருக்கா சஞ்சு சாம்சன், அச்சா 6 அச்சா 4 அவ்வளோதான், பின்னாடி இருந்து ஸ்டெம்பிங்கு தலைவன் தான் எப்போ இருந்தாலும் சஞ்சு சாம்சன் தாக்கா. போலிங்கில் வந்து அஸ்வின் தாக்கா மஜாவாக போகிறாரு, கேரம் பால் தான் எத்தாலே கேரம் பால் தான், அவரால் தான் ஜெயிக்குமே ராஜஸ்தான் தெரிஞ்சு இந்த வருஷம் தாக்கா கப்பி. நான் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் எங்கே இருந்துச்சுன்னே தெரியாத ஒரு டீமை இன்னைக்கு இப்போ எல்லாம் ராஜஸ்தான் மட்டும்தான், குஜராத்தாவது யாராவது அங்கிட்டு போங்கப்பா அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டாடிடுறாங்க. ஸோ இதுக்கான ஒரு ரீசன் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க மேம்? ராஜஸ்தானில் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹோப் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸில் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பிளேயர்ஸ்க்கு வந்து ஆல் கன்ஸ் பிளேசிங் போனாங்க. நிறைய விலையாக இருந்தாலும் அவங்க ஒரு க்ளீனாக வந்து ஓகே நம்ம இந்தந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இந்தந்த ஸ்பாட்டுக்கு டார்கெட் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 2020 வரைக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் டிசாஸ்டர்ஸாக தான் இருந்துச்சு. நல்ல பிளேயர்ஸ் வாங்கினாங்க, இன்ஃபேக்ட் ட்ரெண்ட் போல்ட், யுசி செஹல் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஹெசிடேட்டே பண்ணாமல் ஹை வேல்யூக்கு வாங்கினாங்க. அண்ட் கிளவரா இப்போ ஸ்பின் அட்டாக் வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாலிசி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து தெரிஞ்சிச்சு அவங்க ஆக்ஷன் போகிறச்சே. ஸோ அதுவே லாஸ்ட் இயர் அவங்க நமக்கு தெரிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட் கப் அடித்தாங்க. ஸோ அது அந்த விஷயம் தான் அவங்களோட டீமோட வந்து ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பிளேஸுக்கு 4 குவாலிட்டி பிளேயர் இருக்காங்க. ஸோ ஆக்ஷன்ஸோட ஸ்ட்ராட்டஜி தான் அவங்களுக்கு இந்தளவு ரிசல்ட்ஸ் கொடுக்குது. எஸ் மேம், ஸோ இதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக மக்கள்கிட்ட போலிங் எடுத்திருந்தோம், யாருக்கு நீங்கள் எவ்வளோ வாக்களிக்கிறீங்க இல்லை யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்து அதிகபட்சம் 61 ஆர்ஆர் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஜிடி போனதோ கப் அடித்தவங்கப்பா அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருக்குது இன்னைக்கு. ஸோ இந்த பர்சன்டேஜ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா மேம்?
ஜிடியுமே வந்து ரொம்ப ஒரு குவாலிட்டியான சைடு தான். அவங்க வந்து எல்லா ஆஸ்பெக்ட், பேட்டிங், போலிங் ரெண்டுத்துலேயுமே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அதாவது ரொம்ப ஒரு நல்ல பேக்ட் யூனிட்டாக வந்து தெரியுறாங்க. எந்த கேப்ஸுமே வந்து தெரியல எக்ஸப்ட் ஒரு மிடில் ஆர்டர் தவிர்த்து. ஸோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக கம்பீட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும் ஆர்ஆருக்கு. பட் ஐ பிலீவ் ஆர்ஆர் அவங்க ஹோம் ஸ்டேடியம், அவங்க மொமெண்டம் இன்னும் பெட்டராக இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் எட்ஜ் இருக்கும், ஒரு அப்பர் ஹேண்ட் வந்து அவங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மேம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. பட் இன்றைக்கி நைட் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அப்படிங்கிறதில் மட்டும் நம்ம உறுதியாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் நிகழ்ச்சியில் எங்களுக்கான நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நேர்களை இப்போ நம்ம நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் கேட்ட கேள்வியும் அதுக்கான பதிலையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியாக சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கேள்வி, ஐபிஎல் வரலாற்றில் அதிக முறை 100 ரன்களுக்கும் குறைவாக அடித்த அணி எது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் டெல்லி கேபிட்டல்ஸ். இது வரைக்கும் 10 தடவை அவங்க வந்து 100க்கும் கம்மியான ரன்கள் வந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல். ஸோ இதே மாதிரி நேற்று நான் கேள்வி கேட்டேன் இல்லையா, அதுக்கு சரியான பதில் சொன்னவங்க அட் த சேம் டைம் வின்னர்ஸையும் நம்ம சொல்லியே ஆகணும். நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, நிறைய பேர் சரியான பதிலும் சொல்கிறீங்க, ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு தான் வந்து ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டதுனால கஷ்டப்பட்டு கணத்து இதயத்தோட குழுக்கள் முறையில் நான் செலக்ட் பண்ணது வந்து கோகிலா திருச்சி அப்படிங்கிறவங்க செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் ஹேண்ட்பேக் வழங்கக்கூடிய அட்டகாசமான பரிசு கிடைக்கணும், கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய உறுதி. ஸோ இதே மாதிரி நாளைக்கு இதே சொல்ல நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் திவ்யா, பை.